ஹலோ ஃப்ரெண்டு, மதுராபுரி சேனல். இன்றைக்கி நம்ம மாங்காய் சாதம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது இந்த மாதிரி மாங்காய் ஒன்று எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மாங்காய்னாலும் எடுத்துக்கலாம். தாளிக்க தேவையான என்னன்றதை பார்த்துடலாம். கடுகு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு வந்து 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலை வந்து நிலக்கடலை வேர்க்கடலை வந்து 50 கிராம் எடுத்துருக்கேன். கொத்தமல்லி தலை கொஞ்சம், காஞ்ச மிளகாய் 2 மிளகாய் எடுத்து அப்படியே கிள்ளி வச்சுருக்கேன். கருகப்பில் 2 பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். சாதத்துக்கு வந்து 200 உருட்டை மிளகாய் அரிசி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நல்லா கழுவி ஊற வச்சு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம 3 விசில் வச்சு 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். பாருங்க, மாங்காய் வந்து துருவுறது வந்து இந்த மாதிரி துருவலை எடுத்து சீவிக்கணும். சின்ன கண்ணில் துருவக்கூடாது, இந்த மாதிரி பெரிய கண்ணில் துருவிக்கணும். இப்போ மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் மாங்காயை வாங்கி இந்த மாதிரி சாதம் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து துருவிக்க போகிறேன் இந்த மாங்காயை. மாங்காய் இந்த மாதிரி ரொம்ப காயாகவும் இல்லாமல் பழமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டேஜில் மாங்காய் வாங்கிக்கோங்க. அப்போ தான் சாதம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாங்காயை நான் வந்து இந்த மாதிரி காம்பை மேல் பகுதியை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா அமைக்கி விட்டுக்கணும். இதில் பால் மாதிரி வரும், அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும். இல்லாட்டி வந்து சாதத்தில் சேர்க்கும் போது கறிக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்க, மாங்காயை நல்லா அப்படி வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதோடு நம்ம தேங்காயும் கொஞ்சம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். நான் 1 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பூவாக எடுத்து இப்படி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாருங்க, பொன்னி புளுங்கல் அரிசி எடுத்து 20 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். இதில் 1 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அரிசி சாதம் வந்து கொஞ்சம் பக்குவமாக இருக்கணும், அப்போ தான் இந்த சாதத்துக்கு நல்லாயிருக்கும். பொதுவாகவே வெரைட்டி ரைஸுக்கு வந்து சாதம் கொஞ்சம் விதையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு 2.5 டம்ளர் தண்ணியை வச்சு 3 விசில் வைக்க போகிறேன். இது பாருங்க, 2.5 டம்ளர் தான் நான் வச்சுருக்கேன். 2 டம்ளரே போதுமானது. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அப்படியே வெயிட் போட்டு வச்சிடலாம். 3 விசில் வைக்கணும். வாங்க வச்சிடலாம். பாருங்க, அரிசி வந்து நல்லா பக்குவமாக வந்துருச்சு. இப்போ நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மாங்காயெல்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம். இங்கே 1 கடாயை வச்சாச்சு. தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ வந்து கடலைப்பருப்பையும் அதோட சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா சிறந்து வரக்கும். இது வச்சுருந்தா கொஞ்சம் பெருங்காயத்தூளை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தா கருகப்பில்லை. இப்போ இதில் இதோட 5 மிளகாய் அதையும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்றா வதக்கலாம். இப்போ நம்ம வந்து இதோட வந்து மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காயை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இதோட நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயும் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். மாங்காய் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்தால் வந்து வதக்கினாலே போதுமானது. இப்போ இதோட வந்து மஞ்சள் பொடி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, சேர்த்து ஒன்றா நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை அதோட சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க. இந்த பக்குவத்தில் நம்ம சாதம் இருந்தால் தான் அந்த வெரைட்டி ரைஸும் நல்லாயிருக்கும். மாங்காய் சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். இந்த பாருங்க நல்லா சுவையான உதிரி உதிரியான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னியை வந்து சைடில் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதோட நம்ம கொத்தமல்லி தலையை அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்க சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் சீசனில் நீங்களும் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.